தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்னென்னா, தமிழகத்தில் நமக்கு ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் அப்படின்னு நடந்து முடிஞ்சுது. இந்த ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்ட் ஒன் க்ளோசிங் மார்க்கும் கூடவே வந்து 2023 போன வருஷம் வந்து க்ளோசிங் மார்க்கு ரவுண்ட் ஒனில், இது ரெண்டுமே வந்து கம்பேர் பண்ணி போடுறோம். ஸோ அந்த கம்பாரிசன் எதுக்காகனா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கம்பாரிசன் வீடியோ நான் விரைவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கில் 2023 and 2024 எந்த அளவுக்கு வித்தியாசம் இருந்தது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரவுண்ட் டூவில் எப்படி வரும்ன்றது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுமே ஒரு ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே டெல்டா அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்டிருக்கிறது டிஃப்ரென்ஸு, 2023 and 2024 எந்த அளவுக்கு மதிப்பெண் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்க முடியும். கீழே இருக்கிற ட்ரெண்டு நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ரெட் கலர்லேயும் ப்ளூ கலரும் ட்ரெண்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து ரெட் கலர் ட்ரெண்டு, 2024 வந்து சாரி 2023 வந்து ப்ளூ கலர் ட்ரெண்டு, 2024 வந்து ரெட் கலர் ட்ரெண்டு. அதாவது அந்த ரெட் கலர் ட்ரெண்ட் வந்து ப்ளூவை விட வந்து ஹைட்டாக இருக்குது, அதாவது உயரமாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியுது. ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த கிராஃப் கொடுத்துருங்க. அந்த கிராஃபில் 2024 தான் அதிகமாக இருக்குது. சரி ஓகே. இப்போ நம்ம வந்து ஓசி கேட்டகரிக்கு 606 2023 இருந்தது, இது 651 வந்து உயர்ந்திருக்கு, 45 மார்க் அதிகமாக இருக்குது. பிசி கேட்டகரி வந்து 560 இருந்தது 2023, இப்போ 620 மாறி இருக்கு, 60 மார்க் அதிகமாகிடுச்சு. பிசிஎம் கேட்டகரிக்கு 542 இருந்தது வந்து 612 அதிகமாச்சு, 70 மார்க் அதிகமாகிருக்கு. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 532 இருந்தது வந்து 603 மாதிரி இருக்குது, 71 மார்க் அதிகமாச்சு. எஸ்சி கேட்டகரி வந்து 452 இருந்தது வந்து 536 மாதிரி இருக்குது, இது 84 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியில் 383 இருந்தது வந்து 463 மாதிரி இருக்குது, 80 மார்க் வந்து அதிகமாக இருக்குது கம்பேர் டு லாஸ்ட் இயர். எஸ்டி கேட்டகரி வந்து 355 இருந்தது 488 உயர்ந்திருக்கு இந்த கட் ஆஃப். இது வந்து 131 மார்க், 133 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாத்தோட அதிகமாக இருக்க காரணம் பர்சன்டேஜ் வந்து எஸ்டிக்கு பர்சன்டேஜ் கம்மி ரிசர்வேஷனில், அதனால் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து வந்திருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 133 145 ரேஞ்சுக்கு வந்து அதிகமாக இருக்குது, 45 மார்க் கிட்ட அதிகமாக இருக்குது, 60 மார்க்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50 மார்க் மேலே எல்லா கேட்டகரிக்குமே அதிகமாக இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த கிராஃபும் வந்து உங்களுக்கு அதை தான் சொல்லுது. ஸோ ரெட் கலர் கிராஃப் வந்து அதிகமாக இருக்குது, ஃபர்ஸ்டில் இருக்குது, மீதி வந்து 2023 வந்து கீழே இருக்குது. ஸோ அடுத்ததில் வந்து ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வந்து எந்த அளவுக்கு கட் ஆஃப் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இதே மாதிரி வந்து பாருங்கள், 2024 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிராஃபில் நம்மளால் பார்க்க முடியுது, அதுதான் டாப்பில் இருக்குது, ரெட் கலர் ட்ரெண்டு தான் 2024, ப்ளூ கலர் வந்து 2023. ஸோ இதில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் க்ளோசிங் மார்க் ரவுண்ட் ஒனில் ஓசி கேட்டகரிக்கு 540 இருந்தது வந்து 607 மாதிரி இருக்குது, பிசி கேட்டகரிக்கு 506 இருந்தது வந்து 584 மாதிரி இருக்குது, 78 மார்க் அதிகமாக இருக்குது. பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 498 இருந்தது வந்து 579 மாதிரி இருக்குது, 81 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் 488 இருந்தது வந்து 574. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 86 மார்க் வந்து அதிகமாக இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் வந்து அதுவும் ரொம்ப அது எம்பிசியை விட ரொம்ப அதிகமாகவே இருக்கும், 404 மார்க் இருந்து 494 மாதிரி இருக்குது, 90 மார்க் அதிகமாக இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரி 329 இருந்தது 427 அதிகமாக இருக்குது, 98 மார்க் அதிகமாகிடுச்சு. எஸ்டி கேட்டகரியில் வந்து 302 இருந்தது வந்து 413 மார்க் அதிகமாக இருக்குது, 111 மார்க் அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் ப்ரைவேட் காலேஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக குறைந்ததுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 67 தான் இங்கே கம்மியான மதிப்பெண், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 67 தான் கம்மியாக இருக்குது, இது எல்லாமே வந்து அதை விட அதிகமாக தான் இருக்குது. அதுவும் அந்த 67 ஓசி கேட்டகரி, ஏன்னா அது வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் வந்து அது கொஞ்சம் டெல்டா வந்து கம்மியாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து 78 80 86 90 100 சொல்லி தான் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 23 and 24 கிட்டத்தட்ட குறைஞ்சது 50 மார்க், அதிகபட்சம் 100 மார்க் அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டாவது கவுன்சிலிங்கில் நமக்கு எப்படி இருக்குன்னா, 2024 இப்போ நமக்கு என்ன முடிஞ்சுதோ அதுலேருந்து 2 மார்க் அல்லது 3 மார்க் தான் மதிப்பெண் குறைவாக வரும். ஸோ அதுக்கு கம்மியாக வராது. அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லையுமே அந்த 2023 கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஒரு சின்ன அனலைசிஸ் தான் இது. இது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வருடம் இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, இரண்டாவது கவுன்சிலிங்கில் கலந்துக்க போகிற மாணவர்களுக்கும் இது ஓரளவு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.